வேலை நிறுத்தம் செய்து வரும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த ஒரு உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த முறையும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 31 வகையான கோரிக்கைகள் இடம் வைத்தோம். அந்த 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறத நம்ம அவங்கள்ட்ட எடுத்துக்கிறோம் கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர் அறிவித்திருக்காரு. அதுல அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாரு என்று பார்த்தோம். அதை பார்த்து உங்களை பொறுத்தவரையும் நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் இந்த கோரிக்கையை பார்த்து காலம் முழுக்க இந்த பக்கம் ஓடுற கூட்டம் நம்ம கிடையாது. அவர் அழைத்து பேசி அதை எது செய்ய முடியும், இப்ப எது செய்ய முடியும், எது காலத்தாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். அவர் அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும். போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருக்கிறார். அந்த பேட்டியை பார்த்தோம்.